ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியாதமில். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கிரிக்கெட் ஃபேண்டசி வெப்சைட் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நம்ம இந்த ஐபிஎல் சீசன்ல எந்த ஒரு ஃபேண்டசி பத்தியும் நம்ம வீடியோல சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்ட் அப்டேட் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எதனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்டா எந்த ஒரு வெப்சைட் ஆப் எதுவுமே நமக்கு போறீங்க வரல. ஸோ அதனால தான் நான் இந்த ஐபிஎல் சீசன்ல அவ்வளோ நான் கிரிக்கெட் ஃபேண்டசி பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலாம். பட் இன்னைக்கு பார்க்க போற ஒரு கிரிக்கெட் ஃபேண்டசி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல எல்லாரும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன வெப்சைட்னா ஃபயர்ப்ளேன் ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை நமக்கு சைனப் போனஸை 200 ரூபாய் கிடைக்கும். நான் ப்ரோ எல்லா கிரிக்கெட் ஃபேண்டசி வெப்சைட்லேயும் ஆப்லேயே நமக்கு சைனப் போனஸ் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பட் இதில் கிடைக்கிற அந்த போனஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ மற்ற ஆப் பொறுத்தவரை நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு இதில் ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ரூபாய் கிட்ட கிடைக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணுறதுல ஒரு சில போனஸ் அமௌண்ட்டாக நம்ம லைவாக அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த வெப்சைட் பற்றி நம்மளோட குரூப்பில் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல்லாம் கரெக்டாக கவுண்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோலாம் நம்ம இந்த கிரிக்கெட் ஃபேண்டசி ஆப்லாம் நம்ம எப்படி அந்த சைனப் போனஸை கிளைம் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் நினைக்கும் போதே இந்த கிரிக்கெட் ஃபேண்டசி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி கான்டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம ஓவராலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்குற ஒரு நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் கிரிக்கெட் ஃபேண்டசியை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 200 ரூபாய் போனஸ் கிடைக்கும். ஸோ அந்த 200 ரூபாய் வச்சு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி 300 ரூபாய், 350 ரூபாய், 500 ரூபாய்லாம் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த வெப்சைட் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த வெப்சைட் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதில் எப்படி போனஸ் கிளைம் பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்லோட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வாங்க நம்ம எனக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக இது மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கரண்ட் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட கரண்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூனிக்காக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு கீழே ரெஃபர் கோட் வந்து மஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு 200 ரூபாய் போனஸாக கிடைக்கும். ரெஃபர் கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ரெஃபர் கோடை பார்த்து அப்படியே நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு சைனப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ப்ராசஸ் நடக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு இதில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைனப் போனஸாக 200 ரூபாய் கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாரோட வேலெட்லேயும் மேலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் போனஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை கொடுத்து நீங்கள் வேலெட்டை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் வேலெட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய வேலெட்டில் 200 ரூபாய் போனஸ் அமௌண்ட்டில் இருக்கும் சரிங்களா வேலெட்டில். ஸோ இந்த இடத்துல வெரிஃபை ஒரு அக்கௌண்ட் எலிஜிபிள் ஃபார் வித்ட்ரான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபைடில் இருக்கும். ஸோ பேன் கார்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் பேன் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய பேன் இமேஜ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 12 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேன் வந்து வெரிஃபைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஈஸியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 200 ரூபாயை வச்சு நம்ம எப்படி ஃபேண்டசி டீமில் ஜாயின் பண்ணுறது, ஸோ அதுக்கடுத்து நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே நம்ம லைவாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதில் உங்களுக்கு சைனப் போனஸாக 200 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் கிரிக்கெட் ஃபேண்டஸி நீங்கள் காண்டஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் ஃபேண்டஸியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கிரிக்கெட்டில் அப்கமிங் மேட்ச்லாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணோம்னா நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேண்டசி மேட்சஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளால் இப்போது அதில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இதில் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ட்ரி எல்லாமே 0000 தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 0 என்ட்ரியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நமக்கு பெனிஃபிட்டும் இல்லை சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 200 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா, அந்த 200 ரூபாயை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேண்டசியெலாம் ஜாயின் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் 200 ரூபாய் கான்டெஸ்ட்டே நமக்கு இல்லை ப்ரோ சொல்லி அப்படி நிறையா பேர் கேட்பாங்களா. நானே ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப் வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபேண்டசியில் போய் நம்ம ஜாயின் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லி
அப்படி கான்டெஸ்ட்லாம் நான் கிளிக் பண்ணால் எனக்கு எல்லாமே ஜீரோவில் இருந்துச்சு. என்ன ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஆப்பா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து தோணுச்சு. பட் இதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா, நமக்கு எந்த ஒரு மேட்ச் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டெஸ்ட்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுவாங்க, சரிங்களா. 199 ரூபா கான்டெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா இது மாதிரி நமக்கு நிறையா கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு இப்போயே ஷோ பண்ண மாட்டாங்க, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுவாங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஈவினிங் இப்போ 7:30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி 6:45 நமக்கு அந்த மேட்ச்சில் என்னென்ன மேட்ச்சில் எவ்வளோ கான்டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி, நமக்கு எவ்வளோ என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த டைம் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு வரைய மிகப்பெரிய டவுட் இது தான், சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தேன், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண அன்னைக்கு எனக்கு 200 ரூபா கிடச்சிச்சு. ஸோ அதில் நான் எப்படி கிரிக்கெட் ஃபேண்டஸ்டி கான்டெஸ்ட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு சின்ன கிளிப் வீடியோ ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு ஸ்ப்ளே பண்ணி நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷோ பண்ணுறேன், எப்படி நீங்கள் ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு அதனை டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 7:30 நடக்க போகிற மேட்ச்சில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:50 வந்து இந்த ஆப்புக்குள்ளே என்ட்ரானேன், இந்த வெப்சைட், சரிங்களா. அதை நீங்கள் ஆப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதில் வந்து நீங்கள் மினிமம் 199 ரூபா கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நமக்கு கொடுத்துருக்குற அந்த 200 ரூபாய் அப்படியே நீங்கள் ஒரே கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 7200 ரேங்க் வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் ஒர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 1-7000 ரேங்க் உள்ள வந்தால் கூட உங்களுக்கு 333 ரூபா கிடைக்கும். ஸோ மற்ற ஃபேண்டசி கான்டெஸ்ட் ஆப்லாம் நீங்கள் வந்து ஒரு 8000-10000 இது மாதிரி 1 லட்ச ரூபா ரேங்க் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும், அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7000+ அவ்வளோ ரேங்க் வரைக்கும் நமக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 333 ரூபா கிட்ட கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டீம் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. நீங்கள் கான்டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. நீங்கள் ஒரு 6:50 வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 7:15 வந்தாலும் சரி, சரிங்களா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு லயன்ஸ் அவுட்லாம் வந்துடும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு லயன்ஸ் அவுட் விடுவாங்க, யார் மேட்ச்சில் இருக்கான் அந்த மாதிரி நமக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்கள் வந்து டீமாக எடுத்துகிட்டு செம்ம டீமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ 200 ரூபா வச்சு கிரியேட் பண்ண கான்டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ ரேங்க் எடுத்து வின் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செம்ம ஆப்பர்ச்சுனிட்டியில். ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி நிறையா அமௌண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளாக நிறையா பேரை ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு ரெஃபருக்கு 200 ரூபா நான் சும்மாவா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான டீமை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்பாங்க, எஸ்ஆர்னோ கேட்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுடைய கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டெஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய வாலெட்டில் 1 ரூபா தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த 199 ரூபா டெபிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்கமிங் மேட்ச்லாம் நமக்கு எவ்வளோ வின்னிங் கிடைக்குதோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது லாஸ் ஆனால் அது யாருக்கும் அது யாரும் பொறுப்பாகாது. ஸோ அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். உங்களுக்கு கிடைக்கிற 200 ரூபாய் வச்சு நீங்கள் உங்கள் பிடிச்ச டீம் எடுக்கிறீங்க. ஸோ அந்த டீம் வின் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மேபி லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு ரெஃபருக்கும் 200 ரூபாய் சேர்த்து நீங்கள் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கலாம். ஸோ இதில் ரெஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெஃபர் பண்ண அமௌண்ட்டில் ஒரு சில அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாமல் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி 2801 ரூபா வரைக்கும் என்னுடைய வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணி வச்சுருந்தேன், சரிங்களா. ஸோ இப்போ நான் அந்த 200 ரூபா லைவ் கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான். ஸோ அதுக்கடுத்து நான் இவ்வளோ ஒர்க் பண்ணி ரெஃபர் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வேலெட்டில் வந்தவனே நமக்கு வந்து வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வித்ராவலுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 2801 ரூபாயில் நமக்கு 2201 ரூபா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக பேங்க் டீட்டில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி கோடாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், ஐஎஃப்சி கோட், பேங்க் நேம், பேங்க் பிரான்ச் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய பேங்க் டீட்டில் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ரா பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 1201 ரூபா நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ வித்ரா கன்ஃபார்மாக ப்ரொசீடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்மளோட வித்ரா ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கனா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு பேமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், ஒரு போனஸ் தர, ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி வெப்சைட் தான். ஸோ மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா சைனப் போனஸ் வச்சு நீங்கள் மோஸ்ட்லி அதிகமாக ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்.
8 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ இப்போ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ண ப்ரூஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 1201 ரூபா. ஸோ இப்போ நமக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தான் அதில் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கில் எனக்கு இந்த இடத்துல வந்து 1201 ரூபா கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் கழிச்சு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பக்காவாக எல்லாருக்குமே ஜென்யூனாக பேமெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே இந்த வீடியோஸ்னால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இதில் கொடுத்துருக்குற அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ காண்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு வந்து காண்டஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டைமுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் டீமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரெஃபர் அண்ணியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய ரெஃபர் கவுண்ட் பாருங்கள். ஸோ எல்லா ரெஃபருக்கும் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆளாயிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா சைன் அப் போனஸாக கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஒரு காண்டஸ்ட்டில் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பண்ண எல்லா ரெஃபருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு கடைசியாக செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கெட் 200 ரூபா போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்குமே 200 ரூபா கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் 200 ரூபா, ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் 200 ரூபா, அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேராக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபர் லவுன்லாம் பக்காவாக ஆட் ஆகுது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுட்பால் மேட்ச் கொடுத்துருக்காங்க, டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டஸ்ட்டில் ஆள் எடுத்துக்கலாம். ஸோ கிரிக்கெட் தான் இப்போதைக்கு பெஸ்ட். நிறையா பேர் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணி நிறையா அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன், அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ மை மேட்சஸில் போய் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி கட்டுறேன். ஸோ கம்ப்ளீட்டன் வந்துருச்சு. எனக்கு மோஸ்ட்லி கிரிக்கெட் பற்றி அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த டீமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 9000+ ஒரு ரேங்க் தான் எடுத்துருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் லாஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கான ரேங்க்ஸ் வந்து நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலும் இந்த வெப்சைட்டில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் வித்ரா பண்ணிருக்கிற பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு வந்து ரிசீவ் ஆனதுமே நான் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் அப்புறம் வந்து சோஷியல் மீடியா எல்லாத்திலையும் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் ஆக்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் எழுதி ஆல் இண்ட் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பான ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். நன்றி.